தொடக்கம் நாளை வந்து ராமர் கோயில்ல திறப்பு விழா வந்து நடைபெற இருக்குது இந்த நிலையில பாத்தீங்கன்னா இப்ப தமிழக அரசு வந்து வழிபாடுகளுக்கு வந்து அனுமதி கொடுக்கல நாளைக்கு யாரும் பூஜை எல்லாம் வந்து ராமர் கோயில் பண்ணக்கூடாதுன்ற ஒரு சர்ச்சையான கருத்துக்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வைக்கப்படுது அது தமிழக அரசு வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்கு இது எப்படி பாக்குறீங்க மத்திய அரசு இந்த ராமர் கோவில் திறப்பு விழா இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க ராமர் கோயில் நாளைக்கு திறப்பு விழா அதுல பிரதமர் மோடி என்பது கலந்து மோடி அவர்கள் கலந்து கொள்வதுங்கிறது ஒரு அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது என்றுதான் மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் ஏன்னா நம்முடைய அரசியல் சார்பு அரசியல் சாசனம் என்பது ஒரு மத சார்பற்றது அதாவது எல்லா மதங்களையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு மக்களுடைய நாட்டில் வாழக்கூடிய ஒரு பிரதமர் ஒரு குறிப்பிட்ட மத வழிபாட்டு இதுல போய் வந்து கோயில திறந்து வைக்கிறது ஒரு கோயில போய் வழிபடுறாங்கன்னா கூட அது ஏதோ சரி போயிட்டு போகுதுன்னு பார்க்கலாம் ஒரு கோயிலுக்கு போறாங்க சரி அவருக்கு விருப்பமான கோயிலுக்கு போறாரு அது பார்க்கலாம் ஆனா ஒரு கோயிலை கட்டி ஒரு பிரச்சனைக்குரிய இடத்துல ஒரு கோயிலை கட்டி அந்த திறப்பு விழாவில் போய் பிரதிஷ்ட இவரே ராமருடைய சிறையை வந்து பிரதிஷ்ட பண்றாரு அப்படின்னு சொல்றது பகிரங்கமா பட்டவர்த்தனமா நம்முடைய மதசார்பற்ற அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது அது அது வந்து அரசியல் சாதனத்தை மீறிய செயல் என்றுதான் நான் முதல்ல சொல்ல விரும்புறேன் ஏன் வந்து ஒரு பிரதமர் வந்து அந்த அளவுக்கு போய் இது செய்ய வேண்டிய அவசியம் என்ன தேர்தல் வரப்போகுது சங்கராச்சாரியார்கள் பல பேர் சொல்றாங்க ஒரு கோயில் கும்பாபிஷேகம் ஒரு கோயில் பிரதிஷ்ட பண்றதுன்னா அந்த கோயில முழுமையா கட்டி அதை முடிச்ச பிறகுதானே பண்ணணும் ஆனா அந்த கோயில்னா அடையில பாதி கூட கட்டி முடியல அதுக்குள்ள போய் நீங்க செய்ய வேண்டிய அவசரம் என்ன இருக்கு அது மாதிரி ராமரை வழிபடக்கூடிய ராம பக்தர்கள் அதுக்குன்னு தங்களை அர்ப்பணிச்சுட்டு இருக்கிற அவங்க போய் பிரதிஷ்டை பண்ணட்டும் இவர் போய் பிரதிஷ்டை பண்றதன் மூலம் என்ன நோக்கம்னா நடைபெறுகிற நாடாளுமன்ற தேர்தலில் ராமரையை வச்சு தேர்தல் நடத்தணுங்கிற முடிவுக்காக அந்த அரசியல் ஆதாயத்துக்காக செய்யப்படுகிற ஒரு காரியமாக தான் இதை பார்க்க முடியுமே தவிர இது உண்மையிலேயே ராதம பக்தியோ அல்லது இந்து மதத்தினுடைய இதோ கிடையாது அதை வந்து ஒரு கருவியா பயன்படுத்தி மக்கள் மத்தியில இருக்கிற அந்த ராம ராம பக்தர்கள் மத்தியில் இருக்கிற அந்த உணர்வை தூண்டி விட்டு தங்களுக்கு அரசியல் ஆதாயம் தேடுவதற்கான ஒரு முயற்சிங்கிறத நான் சொல்ல விரும்புறேன் இப்ப கூட பாருங்க முதலமைச்சர் பிரதமர் வந்து நேத்து இன்னைக்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கார் எல்லா கோயில்களுக்கும் போய் வழிபட நான் என்ன கேட்கறேன் தமிழ்நாட்டில் ஊர் ஊரா கோயில் கோயிலாக போய் வழிபடக்கூடிய பிரதமர் தமிழ்நாடு ஒரு மாச காலம் வந்து மழை வெள்ளத்துல இவ்வளவு பெரிய தவிச்சுதான் தூத்துக்குடி மாவட்டம் தவிச்சது என் திருநெல்வேலி தவிச்சது இங்கே சென்னை உட்பட பல மாவட்டங்கள் தவிச்சாங்க வரலாற்றுல இல்லாத அளவுக்கு பெரிய மழை வந்து தமிழக அரசு இதை பெரிய தேசிய பேரிடராக அறிவிக்கணுங்கிற அளவுக்கு கோரிக்கை வச்சாங்க அப்படிப்பட்ட ஒரு மக்கள் அவதிப்படுகிற வெந்து நொந்து போயிருக்கிற அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு கூட ஒரு பிரதமருக்கு ஒரு ஒரு மணி நேரம் நேரம் கிடைக்கலையே அதை விட்டுட்டு நீங்க ரெண்டு நாள் வந்து கோயில் பிரதமருக்கு எது பிரையாரிட்டி மக்களுடைய வாழ்வு மக்கள் இடர்பாட்டில் இருக்கிற போது அவங்க காப்பாற்றுக்கு முன்னுரிமையா அல்லது கோயில் கோயிலா போய் நான் வந்து வழிபடுறேன் அதை வந்து டிவியில காட்டிக்கிட்டு நாடு பூரா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டோம் இதுக்கா பிரதமர் இருக்கிறது இந்தியாவில எந்த பிரதமரும் இது மாதிரி செஞ்சது கிடையாது இதுக்கு முன்னாடி இருக்கிற எத்தனையோ பிரதமரும் எந்த பிரதமரும் செஞ்சது கிடையாது நீங்க வந்து தமிழ்நாடு அரசு நான் என்ன தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு மதசார்பற்ற அரசாங்கம் என்கிற முறையில் அவங்க ஒரு குறிப்பிட்ட மதத்தையோ ஒரு குறிப்பிட்ட இதையோ அவங்க ஈடுபடல ஆனால் அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் இந்து அறநிலைத்துறை மூலம் எல்லா கோயில்களும் பாதுகாப்பா அதனுடைய பாதுகாப்பு பணிகள் அந்த துறை மூலம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க நீங்க இந்த அரசாங்கத்தை எப்படி இப்போ நான் என்ன எனக்குறேன் முதலமைச்சர் உள்பட நீங்கள் வந்து ராமர் கோயிலுக்கு வரும்னு எதிர்பார்க்குறீங்களா அப்படி இருந்தால்தான் அது வந்து மக்களுடைய உணர்வை மதிக்கிற அரசாது இவங்களை பொறுத்தவரைக்கும் தெளிவா இருக்காங்க எங்களுக்கு அரசியல் வேறு மதம் வேறு ஒரு குற்றச்சாட்டு தமிழக அரசு மீது வைக்கிறாங்க அதற்கு இந்து சமய திரு சேகர்பாபு கூட விளக்கம் கொடுத்திருக்காரு இல்ல இல்ல இவங்க குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது நிர்மலா சீதாராமன் நிர்மலா சீதாராமன் எந்த பிரச்சனையும் தமிழக அரசின் மீது குற்றச்சாட்டு வைக்காம இருக்கிறாங்க எல்லா பிரச்சனையும் தொட்டதுக்கெல்லாம் ஒரு மத்திய அமைச்சர் வந்து தமிழக அரசு மீது குற்றச்சாட்டு தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே வெள்ள நிவாரணத்தை வெள்ள நிவாரண வெள்ளம் வாசிச்சிருக்க போது அவங்க எப்படி பேசுனாங்க அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருந்து எல்லாருக்கும் தெரியும் இப்போ பிரதமர் முதலமைச்சர் வந்து வெள்ள நிவாரண இடத்த விட்டுட்டு அவர் போய் இந்தியா கூட்டியில் உட்காந்துருக்காருன்னு ஒரு இப்போ நிதியமைச்சர் சொல்றாங்க இப்போ நாயநாயகர் இப்போ எவ்வளோ பேர் இது பழக்கிறேன் இங்கே விட்டுவிட்டு பிரதமர் வந்து கோயிலுக்கு போகிறார் அது என்ன பதினஞ்சு என்ன சொல்றாங்க நிர்மலா சீதாராமன் சரி வந்தவர் என்ன ஒரு அரை மணி நேரம் அந்த மக்களை போய் பார்த்து வந்தால் ஒரு நிமிடம் மக்களை போய் பார்த்து வந்தா என்ன கெட்டு போச்சு எனவே நிர்மலா சீதாராமன் எல்லாம் அவங்க எல்லாம் வந்து ஒரு அரசியல் நேர்மையற்ற அரசியல்வாதிகள் ஒரு அரசியல் ஒரு மதவெறி அரசியலை தமிழ்நாட்டில திடிக்கணும்னு பாக்குறாங்க அதுக்கு வந்து இடம் தான் நான் சொல்ல விரும்பு இதுல எந்த விமர்ச தமிழக அரசை வந்து விமர்சிப்பதற்கு எந்த நியாயமும் கிடையாது எந்த தகுதியும் கிடையாது என்பதுதான் என்னுடைய கருத்து இந்த தேர்தலில் வந்து ராமர் கோயில் தரப்பு வந்து எதிரொலிக்கின்ற இந்தியா கூட்டணி நம்புதா இல்ல நீங்க தனிப்பட்ட முறையில் எப்படி கருதுறீங்க அதாவது இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு இறை உணம்பிக்கை இருக்கு இறை உணர்வு இருக்கு கோயில் இருக்கு அதெல்லாம் இருக்குதான் ஆனா மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க இப்ப ஐயப்பன் கோயிலுக்கு பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் போறாங்க அவங்க எல்லாம் என்ன பிஜேபி ஓட்டு போட்டுருவாங்களா தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே அதிகமான கோயில்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்குங்கிறாங்க அதனால தமிழ்நாட்டில் பிஜேபி வெற்றி பெற்றுமா எனவே மக்களுடைய இறை உணர்வையும் அரசியலையும் முடிச்சு போடுவதற்கு எடுத்த முயற்சி என்பது நிச்சயமா பலன் தராது தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல இந்திய நாட்டு மக்கள் முழுவதும் தெளிவா இருக்காங்க அரசியல் எனக்கு வேற என்னுடைய மதமோ என்னுடைய ரெண்டாவது இவங்க வெறும் இறை நம்பிக்கை மட்டும் இல்லையா நீங்க அந்த கோயிலை போய் பிரதமர் வந்து பிரதிசி செய்ய நோக்கம் என்ன அங்க வந்து மசூதியை இடிச்சிட்டு நீங்க வந்து கோயில் கட்டீங்கன்னா மைனாரிட்டி மக்கள் மீது ஒரு வெறுப்பு அரசியல் அதுக்குள்ள புதஞ்சு கிடக்குது அது ஒரு அடையாளம் என்னன்னா அங்கே பிராமருக்கு செலவிக்கிறது மட்டும் இல்லை அங்கே வந்து நீங்க வந்து ஒரு மைனாரிட்டி மக்கள் மீது தானே ஒரு வெறுப்பு அரசியல் அது உள்ள பதிஞ்சு கிடைக்கும் இதுக்கு எப்படி இந்திய நாட்டு மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க நிச்சயமா ஆதரவு கொடுக்க மாட்டாங்க அவங்க நினைக்கிறாங்க நம்ம பத்து வருஷம் ஆட்சியில் எதை சொல்லியும் ஓட்டு கேட்க முடியாது வேலை கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றலை வேலையில்லா பிரச்சனை தீரல விலைவாசி குறையில பெரிய வளர்ச்சி நாங்க வளர்ச்சி ஒன்றும் இல்லை ஆகவே இப்போ கடைசியாக ராமரையாவது காட்டி ஓட்டுவாங்களான்னு பாக்குறாங்க அந்த பொறுப்பெரு பகல் கனவாக தான் முடியுங்கிறது தான் என்னுடைய